ஹே ஹாய் டியூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க செம மஜாவா இருக்கேன், நீங்களும் அங்க செம மஜாவா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? ஹை ஹவ் பின் கில்லிங் ஸ்லைம்ஸ் ஃபார் 300 இயர்ஸ் அப்படின்ற அனிமி சீரீஸுடைய எபிசோட் 3rd இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கிலேக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நம்பிக்கையில நான் சொல்றேன். மறக்காம ஒரு லைக்கை போட்டு ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட்டையும் அடிச்சு விட்டீங்கன்னா நாங்க ரொம்பவே ஹாப்பியா இருப்போம். ஸோ வெல்கம் டு குக்கி லக்கி. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா நம்மளுடைய ஆசுஷா ஆயிசாவாக்கு ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்ததுங்க. அது என்ன தெரியுமா? இவளுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்களா, இத்தனை வருஷமா சிங்கிளா இருந்து இப்ப அவளுக்கு ரெண்டு குழந்தைங்க, அதுவும் ஸ்பிரிட் கேர்ள்ஸ் ஆயிருக்கிறாங்க. சோ இவங்க எதனால இந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்களா மாறினாங்க அப்படின்னா, இத்தனை வருஷமா ஆசுஷா கொன்ன அந்த ஸ்லைம்ஸ் உடைய லைஃப் ஃபார்ம் தான் இப்ப ஸ்பிரிட்டா இந்த ரெண்டு குழந்தைங்களா இவளுக்கு குழந்தைங்களா பிறந்திருக்காங்க. சோ இது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஆசுஷா அவங்கள வெறுக்கவும் இல்ல, அவங்கள இவ கூடவே வச்சுக்கிறாங்க. சோ இப்ப இந்த ரெண்டு குழந்தைங்களுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என்னுடைய அம்மா என்ன நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் நம்மளுடைய ஆசுஷா நல்ல வேலையா நம்ம இந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அந்த வீட்டுக்கு இன்னொரு தொல்லை பிடிச்சது வந்துருச்சுங்க. அவ யாருனா ஹல்காரா. அவ ஒரு எல்ஸுங்க. அவ என்ன சொல்றானா, என்ன நீங்க எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணுங்க, நான் வேற எங்க போறதுன்னு தெரியல, உங்களை தவிர வேற யாராலையும் என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு கேக்குறா. அப்போ நம்மளுடைய ஆசுஷா என்ன சொல்றா தெரியுமா, தயவு செஞ்சு போயிடு, நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி இல்ல, நான் ஜாலியா இருக்க போறேன், நான் எந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட விரும்பலன்னு சொல்லிடுறாங்க. சோ உங்களை தவிர வேற யாருமே என்ன காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஹல்காரா ரொம்பவே கெஞ்சிரா. இப்ப இந்த ரெண்டு குட்டி குழந்தைங்களும் அம்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு ரொம்ப பாசமா கேட்டா, என்னதான் பண்ண முடியும் ஆசுஷாவால. சோ அவ என்ன சொல்றானா, சரி நானும் காப்பாத்துறேன், வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஹல்காராவையும் சேர்த்துக்கிறா. அவ என்னதாண்டி உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும் போது ஹல்காரா என்ன சொல்றானா, நான் இந்த மாதிரி ஒரு எனர்ஜி ட்ரிங்கை மேக் பண்ணிருந்தேன், அந்த எனர்ஜி ட்ரிங்க் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, வீக்கா இருந்தவங்க கூட ரொம்பவே ஈஸியா செம எனர்ஜெட்டிக்கா மாறினாங்க, நானும் இதுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணேன், இதை ஒரு நாள் டெவில்ஸ் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க டிக்கெட் வாங்கிட்டாங்க. சோ இந்த டெவில்ஸ் எல்லாருமே இப்ப என்ன டிஃபிட் பண்ணணும், என்ன கொல்லணும் அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டு வராங்க. என்னுடைய ப்ராடக்ட நான் சேல்ஸ் பண்ணணும் இல்லையோ, இப்போதைக்கு நான் உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டைரக்டா வராங்க. சோ ஆசுஷா என்ன பண்றானா, சரி இந்த இடத்துல எந்த டெவில்ஸும் வராம இருக்கிறதுக்காக நான் ஒரு பேரியரை போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரியரையும் போட்டு விட்டுடுறாங்க. சோ நீ என்ன பண்ணு, உன்னுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் எங்க கூடியேறு, ஆனா நான் எந்த மான்ஸ்டர் கூடயும் ஃபைட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேயே தங்க வைக்கிறான். சோ இந்த ஹல்கரா ரொம்பவே ஹாட்டான கேர்ளா இருக்கா, அதனால அவளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவளை அங்கேயே சாப்பிடலாம் வச்சு ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கிறாங்க. சோ இப்ப ஹல்காரா கூட சேர்ந்துகிட்டு நம்ம ஆசுஷா நிறைய மஷ்ரூம்ஸ் எல்லாம் பிக் பண்றாங்க. சோ இந்த பொண்ணு ரொம்பவே டேலண்டடா இருக்கா, இந்த பிளான்ஸ் பத்தி அவளுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு. சோ அப்ப அவ என்ன சொல்றானா, இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் ஈட்டபிள் மஷ்ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மஷ்ரூம்ஸ் கொடுக்கறா. எல்லா மஷ்ரூம்ஸுமே சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அப்போ ஒரு மஷ்ரூம்ஸ் பறிச்சிட்டு வரும்போது அங்கேயே சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போது அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாமே டேஸ்டா இருக்கு. இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் ஈட்டபிளா சொல்றப்போ, ஆமா இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் ஈட்டபிள் தான், ஆனா இப்ப நான் சாப்பிட்டல இந்த மஷ்ரூம், இதுல மட்டும் ஒரு பாய்சன் இருக்கு. அது பாய்சன் என்னன்னா, அவங்க இந்த மஷ்ரூம் சாப்பிடுறப்போ அவங்க ரொம்பவே கில்மாவா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றா. உடனே இவளுக்கு அடிப்பாவி தொல்லை பிடிச்சவளையே, உனக்கு ஒழுங்கா பிளான்ட பிக் பண்ண தெரியுது, ஆனா அதை எப்ப யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதுதான் தெரியல அப்படின்னு சொல்லி அவளை செம்மையா அடிச்சு அங்க இருந்து வீட்டுக்கும் கூட்டு வந்துறாங்க. சோ நாஸ்தியான அந்த பாய்சனஸ் மஷ்ரூம் எல்லாம் கீழே போட்டுட்டு நல்ல மஷ்ரூம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவளே அழகா எல்லாருக்கும் சமைச்சும் கொடுக்கறா. சோ அந்த மஷ்ரூம்ஸ் சாப்பிடும் போது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கு. சோ இந்த ஹல்கராவுக்கு நம்மளுடைய ஹீரோயின் நம்ம கூடயே இருக்கா, சோ அவளுக்கு ஏதாவது என்டர்டைன்மெண்டா இருக்கணும்னு ஸ்லைம்ஸ் எல்லாம் கில் பண்ண கத்து தரா. ஆனா அவளால ஒரு ஸ்லைம் கூட கில் பண்ண முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டம்மி பீஸா இருக்கா இந்த ஹல்காரா. சோ நம்மளுடைய ஆசுஷா என்ன பண்றானா, கில்டுல போயிட்டு இவளை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாக்க போறா. அங்க ஹல்காரா பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு. சோ இவளை நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க 15 மில்லியன் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹல்கராக்கு அள்ளு விட்டுட்டு இருக்குங்க, ஐயோ நம்மள கூட்டு போய் விட்டுடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹல்கராவை இவங்க விடுற மாதிரி இல்ல, நீ இருக்கிற வரைக்கும் இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த சமயத்துல ஆசுஷா என்ன பண்றானா, கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருமே உன்னை தேடி வருவாங்க, நம்ம குழந்தைங்களை முதல்ல காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு குழந்தைங்களையும் அழகா லைக்கா மேல ஏறி உட்கார வச்சு அங்க இருந்து கூட்டு போக வச்சிடுறாங்க. சோ இப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்க எல்லாருமே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர்றதுக்குள்ள இந்த ஹல்காரா பொண்ணு அவளுடைய எனர்ஜி ட்ரிங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. சோ அப்ப நம்மளுடைய ஹல்காரா என்ன சொல்றானா, நீங்க ஏன் என்னோட எனர்ஜி ட்ரிங்க குடிக்க மாட்டீங்கன்னு போது, நான் ஒன்னும் எனர்ஜி ட்ரிங்க குடிக்கல அப்படின்னு சொல்றா. நீ ஏன் ஃபுட்ட சாப்பிட்டேன்னு ஆசுஷா கேக்குறப்போ, நான் ஒன்னும் ஃபுட்ட சாப்பிடல அப்படின்னு ஹல்காரா சொல்றா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சமயத்துல தாங்க ஏதோ ஒரு சின்ன ஈ வந்து பறந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு அந்த ஈயும் பேசுது, நான் தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈய பார்த்தா செம்ம அழகான ஒரு டெவிலா இருக்குங்க. அந்த டெவிலோட பேரு பெல்சிபப். அவளை நான் டெவில் குட்டினே கூப்பிடுறேன். சோ இந்த டெவில் குட்டி என்ன பண்றானா, நான் ஹல்காராவை தான் தேடி வந்தேன், நான் இந்த ஹல்காராவுடைய ட்ரிங்க்குக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஆசுஷா இவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வரப்போ ஆசுஷா என்ன பண்றானா, சரி நம்ம எங்க வீட்டுக்குள்ள சண்டை போட
போடவேனா வெளியில போய் சண்டை போடலான்னு சொல்றா. அப்ப இந்த டெவில் குட்டியும் சரிப்பா நம்ம வாங்க வெளியவே சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரக்கி விரிச்சு மேல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. பறக்கும் போது தெரியாம அந்த பேரியர்ல பட்டு ஷாக் அடிச்சு நம்மளுடைய எலக்ட்ரிக் பேட்ல மாட்டுற கொசு மாதிரி கீழே விழுந்துடுறா. சரி இப்ப என்ன பண்றது, இந்த பொண்ணு வேற இப்படி மயங்கி விழுந்துட்டாள் சொல்லி திருப்பும் நம்ம ஆசுஷா என்ன பண்றானா, இவளை அவளுடைய வீட்டுக்கு கூட்டு போய் ஹீலிங் மேஜிக் எல்லாம் பண்ணி அவளை ஹீல் பண்ணிடுறா. பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டெவில் குட்டி ஒரு விஷயத்த சொல்றா, நாங்க உன்னை கொல்ல வரும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஹல்காரா, நான் உன்னை கொல்லலாம் வரல. சரி உன்னுடைய மெடிசன் எங்க இடத்துல ரொம்ப பாப்புலரா இருக்கு, எங்களுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி கம்மி ரேட்டுக்கு கொடு அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய பிசினஸையும் பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது, இந்த ஹல்காரா பொண்ணு வழக்கம் போல இதுலயும் மிஸ்டேக் பண்ணிருக்கா. இவ்வளவு எல்லாருமே தேடி வந்துகிட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னா அந்த ட்ரிங்க் குடிச்சாரும் சாகல, அந்த ட்ரிங்கால ரொம்ப ஹாப்பி ஆகி அதோட எனர்ஜிக்காக மறுபடியும் டெவில் சேவல துரத்தி துரத்தி கேட்டு நிறைய லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் பண்ண சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டெவில் குட்டி ரொம்பவே ஏஜ் ஆனவ, நம்மளுடைய ஆசுஷா மாதிரி, ஆனாலும் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கால அவளுக்கு இந்த குட்டி பொண்ணு ஃபால்ஃபாவும் ஷால்ஷா மேலயும் ரொம்பவே ஆசையா இருக்கு. இந்த குழந்தைங்களை பார்க்கும் போதே அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. அதனால இந்த குழந்தைங்களுக்காகவே நான் அடிக்கடிக்கு வருவேன் சொல்லிட்டு ஆசுஷாக்கு அவளை எப்படி சமன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ட்ரிக்கையும் சொல்லி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பியும் போறாங்க. இப்பதாங்க டக்குன்னு இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன தெரியுமா, அந்த லைக்கா நான் என்னுடைய வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்றா. இப்போ நம்மளுடைய ஆசுஷாக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ இப்பதான் நான் ஃபேமிலியா இருந்தேன், ஃபேமிலில இருந்து இப்ப நீ போக போறியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. டக்குன்னு நம்மளுடைய லைக்கா ஒரு விஷயத்த சொல்றா, ஹே இல்ல இல்ல நான் இந்த வீட்டு விட்டெல்லாம் போகல, என்னுடைய சிஸ்டருடைய வெட்டிங், சோ அதுக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்றா. சோ இங்க இருக்கிற எல்லாருமே நாங்களும் வரேன்னு சொல்லுவோம். லைக்கா ரொம்ப ஹாப்பியா, சரி வாங்க நம்ம எரிமலையில தான் எங்களுடைய வெட்டிங் நடக்கும் சொல்லி ஒரு எரிமலைக்கு கூட்டு போறாங்க. அங்க போனா இருக்கிற டிராகன்ஸ் எல்லாருமே ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபால்ஃபா ஷால்ஷா ஹல்காரா இவங்க எல்லாருமே டிராகன் சாப்பிட பிளேட் நோக்கி நடந்து போயிடாதீங்க, அவங்க தெரியாம உங்களையும் சாப்பிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு எல்லாம் வேற லெவல் பயங்க. சரி அங்க போனா அங்க இருக்கிற எல்லா டிராகன்ஸுமே இவங்க மேல ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க. அப்பதான் லைக்காவோட அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு, இன்னும் சண்டை நடக்காம இருக்கு எப்படின்னு தெரியலன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள திடீர்னு ப்ளூ டிராகன்ஸ் வேகமா வந்து அவங்களுடைய ஸ்னோ பவரை யூஸ் பண்ணி இந்த இருக்கிற வெட்டிங்க தடுக்கிறதுக்காக பாக்குறாங்க. இதுல கொடுமை என்ன தெரியுமா, அந்த ப்ளூ டிராகன் இருக்கால அவ்வளவு ஒரு சிங்கிள் பொண்ணு போல இருக்கு, எனக்கு இத்தனை வயசு ஆகுது ஆனா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, ஆனா நீங்க சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, உங்க கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன், நிறுத்தியா அவன் சொல்லிட்டு அங்க வந்துருதாங்க. சோ நம்மளுடைய லைக்காவும் என்ன பண்றானா, டைரக்டா அந்த ப்ளூ டிராகனுடைய ஹெட் கூட செமையா சண்டை போடுறா. அதே மாதிரி அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே அந்த ப்ளூ டிராகன்ஸோட சூப்பரா சண்டை போறாங்க. இந்த சமயத்துல சரிப்பா நம்ம ஓரம் போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆசுஷா அங்க போகலாம் அப்படின்னு பாக்குறப்போ அந்த டிராகன்ஸ் எல்லாம் ஆசுஷாவையும் அவங்க குழந்தைங்களையுமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஆசுஷா என்ன பண்றானா, அவளுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு டிராகனையும் துவம்சம் பண்றாங்க, செம்ம அடி வாங்குறாங்க ஒவ்வொரு டிராகன்ஸுமே. சோ அந்த டிராகன்ஸ் எல்லாம் வேகமா அங்க இருந்து போயிடுறாங்க. சரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இந்த வெட்டிங்க திருப்பி அவங்க அரேஞ்ச் பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டைரக்டா ஒரு ஹாட் ஸ்பிரிங் இருக்க இடத்தாண்ட போறாங்க. அங்க போனா இருக்கிற எல்லா ப்ளூ டிராகன்ஸையும் ஒரு ஸ்பெல்ல போட்டு புடிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஸ்பெல்ல பார்க்க டீமன் ஸ்பெல் மாதிரி இருக்கு. சரி அங்க வந்து பார்த்தா அந்த டீமன் ஸ்பெல்ல போட்டது வேற யாரும் இல்ல, நம்ம டெவில் குட்டி தான். அவன் என்ன பண்றானா, இந்த டிராகன்ஸ் இங்க ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க, நானே ஹாட் ஸ்பிரிங் எடுக்கலாம்னு வந்தேன், ஆனா இவங்க இங்க வந்து என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, அதனால தான் இந்த எல்லா டிராகன்ஸையும் நான் புடிச்சு வச்சிட்டேன்னு சொல்லவும் இப்ப நம்மளுடைய ஆசுஷா இந்த டெவில் குட்டி கிட்ட, ஹே அவங்களை எல்லாம் விட்டுடு, நான் இவங்க கிட்ட ஒரு சின்ன அக்ரிமெண்ட போடணும், நீ அவங்களை விட்டுடுன்னு கேட்கவும் அப்போ அந்த லைக்கா என்ன பண்றானா, நீ என்னுடைய வெட்டிங்க நிறுத்தினதுனால உனக்கு இவ்வளவு பில்லு பே பண்ண வேண்டியது இருக்கு, நீங்க இவ்வளவுத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணீங்க, ஒழுங்கா பே பண்றியா இல்ல இங்கேயே இந்த ஸ்பெல்லே மாட்டிக்கிறியான்னு கேட்கவும் சரி நான் பே பண்ணிடுறேன் என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ டிராகனும் சொல்லிடுறாங்க. அந்த ப்ளூ டிராகனோட பேர் என்ன தெரியுமா, அவளோட பேரு ஃபால்டோட்டி. என்னால அவளோட பேரை டக்குன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலன்னா நான் ப்ளூ டிராகன் சொல்லிக்கிறேன், சோ கன்சிடர் பண்ணிக்காதீங்க கைஸ். சோ இப்ப இந்த ப்ளூ டிராகனும் என்ன பண்றானா, சரிங்க நான் இதெல்லாம் கட்டிடுறேன் என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ டிராகன்ஸையும் அந்த மேரேஜ்க்கு இன்வைட் பண்றாங்க. சோ இருக்கிற எல்லாருமே அங்க ஜாலியா ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு லைக்காவோட அக்கா ரொம்பவே அழகாவும் இருக்காங்க, அவங்களுக்கு இப்ப மேரேஜ் ஆக போகுதுன்னு அவங்களுடைய அந்த மேரேஜையும் செமையா என்ஜாய் பண்றாங்க. அந்த ப்ளூ டிராகன் ஃபிளட்டோரிட்டி இருக்கால அவ இவங்களுக்கு ஃபிளவர்ஸ் எல்லாம் கொடுத்து சரி நீங்க ஜாலியா வாழுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஒரு ஜலசோடவே போவா. ஒருவேளை நம்மளோட ஊர் 90s கிட்ஸ் மாதிரி போல இருக்கு, என்னதான் கல்யாணம் நடந்தாலும் கல்யாணமே ஆகக்கூடாதுன்ற ஒரு தாட்டோடவே அவ இருக்கிறாங்க. பாவமா இருக்கு அந்த பொண்ணை பார்க்கவே, கல்யாணம் ஆகலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த சமயத்துல லைக்கா என்ன பண்றானா, நம்மளுடைய ஆசுஷா கிட்ட தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு நாளா என்னோட அக்கா தான் ரொம்ப சௌகமா இருக்கும் போதோ இல்ல கஷ்டப்படுறப்போ என்ன அவளுடைய மடியில படுக்க வச்சுப்பா, ஆனா இப்ப அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அதெல்லாம் என்னால எதிர்பார்க்க முடியாதுல அப்படின்னு சொல்லி ஆசுஷா கிட்ட கேக்குறாங்க. அதே மாதிரி நான் ரொம்பவே பவர்ஃபுல், ஆனா என்னுடைய அக்கா ரொம்பவே கைண்ட், சோ அவதான் என்ன எல்லா நேரத்திலயும் பாத்துப்பானா, இப்ப முடியாதுல அப்படின்னு சொல்லி அவ அழவும். சரி நீ என்னுடைய மடியில படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆசுஷா அவங்களுடைய அக்கா ஸ்தானத்துல இருந்து அவளை அவளுடைய மடியிலையும் படுக்க வச்சுக்கிறா. சோ இப்ப இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும்
ஒரு சந்தோஷமான குடும்பமும் அமைய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. சோ இந்த சமயத்துல இந்த ஹல்காரா இருக்கால எல்ஃப் அவ என்ன பண்றானா நிறைய குடிச்சிட்டு மாட்டி ஆயிடுறா. சோ அவளையும் இந்த டெவில் குட்டி கூட்டிக்கிட்டு சரி வாங்க நான் சொன்ன அந்த ஹாட் ஸ்பிரிங்ல போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஹாட் ஸ்பிரிங்ல போய் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாவும் அந்த நாளை என்ஜாய் பண்றாங்க. இப்ப நம்மளுடைய ஆசுஷாக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்கு, நமக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனாலும் நம்மளுடைய ஹல்காரா கொஞ்சம் சேட்டையானதுலதான் இருக்கு. அவளுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துல எங்க ரேட்டு கம்மியா கிடைக்குமோ அங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியே வச்சிருக்காங்க. இந்த ஹல்காரா என்ன பண்றானா டெய்லி அங்க போயிட்டு இங்க வரதுக்குள்ள அவளால சுத்தமா முடியலங்க, ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப லேட் நைட்ல வரா. சோ நம்மளுடைய ஆசுஷாவும் நிறைய டைம் சொல்லிட்டா நீ ரொம்ப ஓவர் டூ பண்ணாத, நிறைய ஒர்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, நம்மளுடைய ஹல்காரா இந்த வீட்டை விட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அழகா ஒரு அவளை கிளம்புறதுக்காக ஒரு நல்ல ஒரு பார்ட்டி மாதிரி பண்றாங்க. அப்ப டக்குன்னு ஃபால்ஃபாலாம் போய் ரொம்பவே அழுவுறா, ஹல்காரா எங்களை விட்டு போகாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்பதான் ஹல்காரா ஒரு விஷயத்த கேக்குறா, என்னது நான் இங்க இருந்து போறேன், நான் எப்ப போறேன்னு சொன்ன அப்படின்னு கேட்கவும் இல்ல இல்ல நான் போகல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது, அடி பாவி நீ அப்போ போய் தொலைலையா அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ல இருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப ஃபன்னா இருக்குங்க. ஏன்னா ஹல்காரா வந்து ரொம்பவே குசும்புக்காரி, சோ அவ வந்து ஒரு ஃபன்னான டைப்ன்றதுனால அவதான் இருக்கிறதுல அவங்களோட ஃபேமிலியிலேயே ஒரு தொல்லை பூச்சுது. சோ அந்த தொல்லை பூச்சதை இவங்களே ஒழிச்சு கட்டினு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல, அது பார்க்கவும் ரொம்பவே ஃபன்னா இருக்கும். சோ ஹல்காரா என்ன பண்றனா அகைன் அகைன் அவங்களோட வீட்டுக்கு லேட்டாவே வந்துகிட்டு இருக்கா. சோ ஆசுஷா கிட்ட அவ ஒரு விஷயத்த சொல்றா, இப்படி லேட்டா வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனில ஒரு கோஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த கோஸ்டுக்கு பயந்துகிட்டு யாரும் வர்க் பண்ண வர மாட்டறாங்க அப்படினு சொல்லவும் நம்மளுடைய ஆசுஷா என்ன பண்றானா சரி நமக்கு வேற வழி இல்ல, நம்ம அந்த டெவில் குட்டியை கூப்பிடுவோம், அவ வந்தாதான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லி சமன் பண்றாங்க. ஆனா ஆசுஷா அந்த ஸ்பெல்ல தப்பா போட்டு டெவில் குட்டியை அவங்க வீட்டு பாத்ரூம்ல ஊற வச்சிடுறா. சோ அவ அங்க இருந்து கடுப்பாயி டைரக்டா இங்க வந்துடுறா. சரி எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு கேக்கவும் இந்த மாதிரி கோஸ்ட் இருக்கு, அந்த கோஸ்டை நீ ரிமூவ் பண்ணுன்றதுக்காக தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இந்த டெவில் குட்டி கடுப்பாயிடுறா, இந்த மாதிரி ஒரு சப்ப விஷயத்துக்காக என்ன நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லவும் நம்மளுடைய ரெண்டு குட்டி குழந்தைங்க இருக்கா ஷால்ஷாவும் ஃபால்ஃபாவும் நீங்க பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி டெவில் குட்டி கிட்ட சொல்லுவோம். டெவில் குட்டி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா, ஐயோ இந்த குழந்தைங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா அப்படின்னு சொல்லி சரின்ட்டு அந்த கோஸ்டை துரத்தலான்னு போறா. சரி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது இவளே முதல்ல கிரீப்பியான நிறைய பொம்மையை வச்சிருக்காங்க. சரின்னு ஃபேக்டரிக்குள்ள போறாங்க. போக 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 இந்த இடத்துல கோஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஹல்கராக்கும் ஆசிஷாக்கும் ரொம்பவே பயம் வருது. சரின்னு அங்க போறாங்க. போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய டெவில் குட்டி மட்டும் இந்த இடத்துல தான் அந்த கோஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருது. இவ அந்த கோஸ்ட் புடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோஸ்டுடைய உருவம் தெரிய ஆரம்பிக்குது. சோ புடிச்சதுக்கு அப்புறம் என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இந்த கோஸ்டும் ஒரு பொண்ணு தாங்க, இந்த கோஸ்ட் ரொம்பவே பாவம், நாங்க இந்த இடத்துல தான் இருந்தேன், ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்னுடைய இந்த வீட்டை எடுத்துக்கிட்டு ஃபேக்டரியா மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணோட பேரு ரோசலி. இவ வந்து என்ன சொல்றானா நான் ரொம்ப அழகான ஒரு பொண்ணா இருந்தேன், ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், என்னோட ஃபேமிலி என்ன ஒரு ராயலான ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. சோ எனக்கு அது பிடிக்காமயே இருந்தது, ஆனா ஒரு நல்ல பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்காம அவங்க என்ன விக்கதாங்க பாத்துருக்காங்க. ரீசன் என்னன்னா பணத்துக்காக என்ன வித்துணும்னு பார்த்தாங்க, ரொம்ப கொடூரமான பையனுக்கு, அதனால நானே இங்க இறந்துட்டேன். சோ அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆனா நீங்க தான் இந்த இடத்த வாங்கிட்டீங்க, இப்ப நான் வாழ்ந்துட்டு இருந்த இந்த இடத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்னா நம்மளுடைய டெவில் குட்டி சரி சரி உன் பிளாஷ்பேக்ல எனக்கு தேவையில்ல, உன்னை நான் இங்கேயே போட்டு தள்ளிடுறேன், நீ உன்னோட உலகத்துக்கு போ அப்படின்னு சொல்லவும் இந்த ரோஸ்லின் என்ன சொல்றனா என்ன கொல்லாதீங்க பிளீஸ் நான் இந்த இடத்துலயே இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சோ நம்மளுடைய ஆசுஷாவும் சரி நீ இந்த இடத்த விட்டு வெளியவாது போகலாம்லன்னு கேக்குறப்போ இல்ல என்னால இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியல, நானும் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்லவும் அப்பதான் நம்மளுடைய டெவில் குட்டி இன்னொரு விஷயத்த சொல்றா, அந்த கோஸ்டால அவங்க எந்த இடத்த விட்டு இறந்தாங்களோ அங்க இருந்து போகவே முடியாது. சோ அவங்க இந்த இடத்த விட்டு வெளியே போனா அவங்க வேற யாரையாவது ப்ரொசஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ வேற யார ப்ரொசஸ் பண்றது ஹல்காரா தான். சோ அந்த பேக்கு பொண்ணியை கூப்பிட்டு நீ தான் ப்ரொசஸ் ஆகணும்னு சொல்லி அவளோட உடம்புக்குள்ள இந்த ரோஸ்லிய போக வச்சிருக்காங்க. ரோஸ்லிக்கு இவளோட உடம்பு சுத்தமா பிடிக்கல, இவ ரொம்ப ஹெவியா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஜாலியா அந்த இடத்துல இருந்து பேசிக்கிட்டு டைரக்டா நம்மளுடைய ஆசுஷாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த இடத்துல இருக்கிறது ஹல்காரா இல்ல ரோஸ்லி, இவங்க எல்லாருமே ஹல்காரா உடம்புல இருந்து எப்படி ரோஸ்லிய வெளியெடுக்கிறதுன்னு தெரியாம இப்போ திணற ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ அந்த ரோஸ்லிய அந்த ரூம்ல இருந்து வெளியே வர வச்சிட்டோம், ஆனா இப்ப ஹல்காரோட உடம்புல கொண்டு வந்ததுனால இப்படி ஹல்காரா உடம்புல இருந்து ரோஸ்லிய வெளியெடுக்கிறதுன்னு தெரியாம திணற ஆரம்பிக்கிறாங்க. சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா பண்றாங்க, இவளை முதல்ல கட் பண்ணி வெளியே எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, இவளை வானத்து மேல பறக்க வச்சு அங்கிருந்து கீழே போட்டு எப்படியாச்சும் இவளோட உடம்புல இருந்து பயம் வழியா ரோஸ்லிய வெளியே எடுக்கலாமான்னு பாக்குறாங்க. ஆனா என்ன பண்ணாலுமே ரோஸ்லி வெளியவே வரலங்க. சோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப டயர்ட் ஆக ஆரம்பிக்குது. ரீசன் ஏன் தெரியுமா, இப்படியே போச்சுன்னா ரோஸ்லி ஹல்காராவோட உடம்புலயே இருந்துருவா, உள்ள இருந்த ஹல்காரா அப்படியே இறந்து போயிடுவா. சோ வேற என்ன
என்ன பண்றது நம்மளோட ஃப்ரெண்ட காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி இவங்க நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரோஸ்லியே எப்படியாவது தூங்க வச்சு பார்ப்போம், அவ தூங்கினானா மேபி ஹல்காரா வெளியே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரோஸ்லிக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து அங்க இருந்து ரோஸ்லி தூங்கினதுக்கு அப்புறம் டைரக்டா எடுத்துட்டு போய் தண்ணியில போட்டு ரோஸ்லிய வெளியே எடுத்துறாங்க. சோ அவ தூங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பா வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டெவில் குட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி அவங்க வெளியே எடுத்த உடனே என்ன பண்றானா இந்த ரோஸ்லி பொண்ணு வச்சுக்கிட்டு சரி நம்ம இவளை யூஸ் பண்ணி நம்மளுடைய இடத்த நான் என்னுடைய கம்பெனியை திருப்பி மீட்டுறேன், என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றானா நான் தான் கோஸ்ட், நான் என்னோட பேரு ரோஸ்லி, நான் உங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹல்காரா அவளுடைய ஃபேக்டரி பக்கத்திலேயே இவளை எல்லாருக்கிட்டையும் சொல்ல வச்சு அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணவும் வைக்கிறாங்க. சோ எல்லாருக்குமே இந்த கோஸ்ட் மேல இருந்த பயம் போய் இந்த கோஸ்ட் செம கியூட்டா இருக்கு, அழகான கோஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கோஸ்டையும் அவங்களுடைய வேலைக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த கோஸ்ட் ரோஸ்லி இருக்காள், இவளுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, எனக்கு நீங்க செகண்ட் லைஃப் கொடுத்திருக்கீங்க, ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நம்மளுடைய ஆசுஷாவோட லைஃப்ல ஃபேமிலி பெருசாகிக்கிட்டே இருக்கு. இந்த ஃபேமிலி இதே மாதிரியான லவ்வும் பாண்டோடமும் நிலைக்குமா அப்படின்றதுக்கெல்லாம் நிறையவே சந்தேகம் இருக்கு. அதே மாதிரி இந்த பொண்ணு ஆசுஷா இருக்கால இவளோட லைஃப்ல நிறைய எக்ஸைட்மெண்ட் ஆன விஷயமும் நடக்குது. சோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் குக்கிலக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜெய் பாகுபலி, பாய் பாய்.